கும்பகோணம் அருகே பாபநாசத்தில் 400 மாதிரி வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அந்த இயந்திரங்களில் திருவாரூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் பன்னீர்செல்வத்தின் பெயரும் இரட்டை இலை சின்னமும் இருந்ததாக கூறப்படுகிறது. பாபநாசம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பூண்டி கிராமத்தில் பறக்கும் படையினர் இன்று காலை வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது திருவாரூர் நோக்கி சென்று கொண்டிருந்த டெம்போ வாகனத்தில் சோதனை செய்தபோது அதில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. டெம்போவை கைப்பற்றிய காவல்துறையினர் அதன் ஓட்டுநர் முருகேசனிடம் பாபநாசம் தாலுகா அலுவலகத்தில் வைத்து விசாரணை நடத்தினர். விசாரணையின் போது முருகேசன் சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்தவர் என்றும் தனியார் அச்சகம் ஒன்றிலிருந்து திருவாரூர் மடப்புரம் சின்னதுரை என்பவருக்கு மாதிரி இயந்திரங்களை கொண்டு செல்வதாக கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து விசாரணை நடத்தி வருவதாக தஞ்சை மாவட்ட ஆட்சியர் சுப்பையா கூறியுள்ளார்.